ஏயுஓ கிரே ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாயிலில் வந்துட்டு அவைலபிள் வாட்டர், நெக்ஸ்ட்டு சாயில் மாய்ச்சர் டென்ஷன், இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், ஐ கார்டு, இண்ட் ஸ்க்ரீன் இதில் எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோவும் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டை வந்து எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். நம்ம எல்லாருமே வந்து தெரியும் இண்டிகேட்டர் ஆஃப் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் சன்ஃப்ளவர் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நம்ம கடந்து தான் வந்து ஒரு அக்ரி கிராஜுவேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்போம். ஸோ அந்த பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டை, இந்த சன்ஃப்ளவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அவைலபிள் வாட்டர்னு எடுத்துக்கிட்டாவே ஃபஸ்ட்டு ஃபீல்டு கெப்பாசிட்டிலேருந்து பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம அவைலபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவைலபிள் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டியில் இரிகேஷன் வந்து பண்ண மாட்டோம். ஒரு கிராப் வந்து, அதாவது ஒரு சாயில் வந்து பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சுனா தான் நம்ம வந்து அந்த கிராப் வந்து இரிகேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த சன்ஃப்ளவர். இந்த சன்ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இண்டிகேட்டர் கிராப்பாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சன்ஃப்ளவர் வந்து இந்த வில்டுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த சன்ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாட்டில் தான் நம்ம வந்து க்ரோ பண்ணுவோம். ஒரு பாட்டில் வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாட்டு எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் வந்து நம்ம சாயில் வந்து எடுத்திருக்கோம். இப்போது சாயிலில் வந்து ஒரு கிராப் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம்னா அந்த ஃபீல்டில் எப்படி வந்து சாயில் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு நம்ம சாயில் வந்து போடணும். அதே ஆர்டரில் வந்து இந்த பாட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், பட் அதே சாயில் வந்து இதில் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாட்டில் வந்து கீழே ஹோல்ஸும் இருக்கணும். ஸோ அப்போனா தான் இந்த தண்ணி வந்து கீழே வந்து ட்ரைன் ஆகி போயிடும். ஸோ வாட்டருடைய லாஸ் பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரி இருக்குன்னா, பிளான்ட்டுடைய டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு சாயிலேருந்து எவாப்ரேஷன் மூலமாக லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு கீழே வந்து சீப்பேஜ் லாஸ் ஆகிற பெர்குலேஷன் இந்த மாதிரி ட்ரைனேஜ் மூலமாக வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த கவரில் இல்லைன்னா இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம ஒரு கவரில் வந்து ஒரு 5 சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து சோப் பண்ணலாம். 5 சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து சோப் பண்ணிட்டு ஒரு 2 லீஃப் ஸ்டேஜை வந்து சன்ஃப்ளவர் தாண்டிடுச்சுன்னா நம்ம வந்து இரிகேஷன் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு 2 பிளான்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற பிளான்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ரூட்ஸுடைய ரெஸ்பிரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த வேக்ஸ் கோட்டிங் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வேக்ஸ் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து இந்த பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த வேக்ஸை வந்து நம்ம மேலே ஊற்றணும். ஊற்றிட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா, சாயிலில் இருக்கக்கூடிய அந்த எவாப்ரேஷன் லாஸை வந்து நடக்காமல் இது வந்து தடுக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லும்போது இந்த எவாப்ரேஷன் வந்து நடக்காது, டிரான்ஸ்பிரேஷன் மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரைனேஜ் மூலமாக தண்ணி வந்து கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி போகும்போது சாயிலில் வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்க வேண்டிய வாட்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுடைய இந்த சாயிலில் வந்துட்டு வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிடுச்சுன்னா சாயிலில் வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து இந்த பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் கண்டிஷனுக்கு வந்து வந்துடுச்சுன்னா இந்த பிளான்ஸ் வந்து வில்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வில்ட்டாகக்கூடிய டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு க்ரோத் சாம்பருக்குள்ளே வைக்கணும், டார்க் சாம்பருக்குள்ளே. இப்போ அந்த இடத்துல அந்த மாய்ஸரை வந்து அதை ரீகெயின் பண்ணி பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்ம வந்து இரிகேஷன் பண்ண தேவையில்ல, அதை வந்து டெம்பரரி வில்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து இந்த அந்த மாதிரி நம்ம அந்த டார்க் ஹியூமிட் சம்பரில் வச்சு பிளான்ட் வந்து மாய்ச்சரை ரீகெயின் பண்ணலன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம மற்ற கிராப்க்கு வந்து இரிகேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த பேசிக்கான ஒரு மெத்தட். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலன்னா, இதிலேருந்து சாயில் மாய்ச்சர் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம சாயில் இதில் இருக்கக்கூடிய சாயிலை வந்து நம்ம ஒரு 2 கண்டெய்னரில் வந்து எடுத்திருக்கோம். இந்த 2 கண்டெய்னர்லேயும் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக மினிமம் வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கேப்போட இந்த கண்டெய்னரை வெயிட் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சாயிலை வந்து எடுத்துக்கிட்டு இந்த சாயிலையும் நம்ம வந்து வெயிட் போடணும். சாயிலை வந்து நம்ம வெயிட் போட்டுட்ட பிறகு ஹாட்டர் ஓவனில் நம்ம ஒரு 3-4 டேஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ நம்ம 2 டைம் வெயிட் போட்டு பார்த்தோம்னா அந்த வெயிட் வந்து நியர்பை வேல்யூஸில் வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, மாய்ச்சர் கண்டென்ட் கிராவிமெட்ரிக் மெத்தடில் வந்து மெஷர் பண்ணலாம். 001-W2 / W2 × 100. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து மெஷர் பண்ணோம்னா சாயிலில் வந்து இந்த மாய்ச்சர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணிடக்கூடிய இந்த
சாயிலுடைய மாய்ச்சர் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து 19.6%, இன்னொன்று வந்து 20%, கரெக்டாக 20% இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சாயிலுடைய பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 18-20% வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சாயில் வந்து பார்த்தோம்னா இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து அக்ரியில் இதை பற்றி படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு வந்து இதை பற்றி நிறைய வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.